வணக்கம். புலியின் தேசம் செய்தியில் வாசிப்பது நான் மணியரசன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒடிசாவிலிருந்து வந்த 86 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மத்தமேலருக்கு அனுப்பிக்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலா பகுதியில் இருந்து இதுவரை 685 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ரயில் மூலம் தமிழகம் கொண்டு வரப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் ஒடிசாவில் இருந்து மேலும் 86 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் 6 லாரிகளில் நிரப்பப்பட்டு ரயில்கள் மூலம் நேற்று முன்தினம் இரவு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வழக்கமாக அது கொண்டு வரப்படும் முறையை மாற்றி தற்பொழுது வந்த ரயில்கள் ஆர்கே நகரில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதி 800 நெடுஞ்சாலையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு அருகில் உள்ள யார்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் மதுரைக்கு 11 டன், சென்னைக்கு 25 டன், செங்கல்பட்டுக்கு 20 டன், இதர சில அரசு மருத்துவமனைகளுக்கு தலா 10 டன் என ஆக்சிஜன் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஹாங்காங், சீனா நாடுகளிலிருந்து சென்னைக்கு வந்த ஆக்சிஜன் கருவிகள், அதாவது அதை பற்றிய சில தகவல்கள். சென்னை விமான நிலையத்துக்கு நேற்று அமெரிக்கா, ஹாங்காங், சீன நாடுகளிலிருந்து 3 சரக்கு விமானங்களில் ஆக்சிஜன் கருவிகளும் டெல்லியில் இருந்து மருத்துவ உபகரணங்களும் வந்து சேர்ந்தன. இந்தியாவின் வட மாநிலங்களில் ஏற்கனவே கொரோனா தொற்று 2வது அலை பாதிப்பு மற்றும் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது தென் மாநிலங்களிலும் கொரோனா தொற்றின் வீரியம் அதிகரித்துள்ளது. இதேபோல் தமிழகத்திலும் சென்னை, கோவை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பூர், திருச்சி உட்பட பல மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு அதிகமாக இருப்பதால் இதையடுத்து கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போது விதிமுறைகளை பின்பற்றி கொரோனாவிலிருந்து மீளுங்கள். டுவைன் பிராவோ உருக்கம். தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நாம் சில பல முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர தமிழக அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. முன்பு தளர்வுகளுடன் ஊரடங்கு அறிவித்த நிலையில் தற்போது 1 வாரத்திற்கு தளர்வுகள் இல்லாத ஊரடங்கை அறிவித்துள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் மக்கள் வெளியில் நடமாடாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும், இரட்டை முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது ட்விட் ஒன்றினை வெளியிட்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரருமான டுவைன் பிராவோ, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது பதிவுகளை மேற்கோள் காட்டி ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள், வெளியே வந்தால் இரட்டை முகக்கவசம் கட்டாயம் அணியுங்கள், குறிப்பாக அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். இவைதான் கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாக்கும். நம்மால் நம் குடும்பத்தினர்கள் பாதிக்கக்கூடாது, நம்மால் நம் நாட்டவர்கள் பாதிக்கக்கூடாது. என்றும் நீங்கள் அனைவரும் சாம்பியன்கள் தான், விரைவில் கொரோனாவிலிருந்து மீண்டு எழுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது என்றும் ட்விட் செய்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பு, பொதுமக்கள் பெரும் அவசை அடைகிறார்கள். அது பற்றிய சில தகவல்கள் நமக்கு வந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, இறக்குமதி செலவு, டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டுதான் பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தினமும் மாற்றியமைத்து வருகிறது. கடந்த ஆண்டு சில பல பிரச்சனைகளின் காரணமாக கச்சா எண்ணெயின் மதிப்பு குறையத் தொடங்கியது, சரிந்தது.
அதுவும் முக்கியமாக அந்த கொரோனா தொற்று பரவிய காலங்களில் மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாதங்களில் மிகவும் சரிய தொடங்கியது. அப்பொழுது பெட்ரோல் டீசலின் விலையை குறைக்காது நமது மத்திய அரசும் மாநில அரசும் கலால் விலையை